அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பார்க்க போவது இயல் 4, அதாவது நேற்றைய பாடப்பகுதியிலிருந்து மீதி பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சி, நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். நேற்று நான் கூறியிருந்தேன், ஒருமுறை உங்களுக்கு திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன். மாணவர்களே கவனியுங்கள், இயல் 4 அது அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி அந்த பகுதி முழுவதும் இருக்கும். சரியா? இயல் 4 செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, இலக்கண பகுதி என்று 4 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை 4 அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி படிக்க போகிறோம். சரியா? இவை 4 அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி படிக்க போகிறோம். முதலில் செய்யுள் பகுதி, எதனாலே. இந்த பாடலை நேற்று நான் பாடியிருந்தேன், நீங்கள் மறுபடியும் பாட கேட்டிருந்தீர்கள். நான் இன்றும் ஒருமுறை உங்களுக்காக இந்த பாடலை பாடுகிறேன். மாணவர்களே நீங்களும் என் பின்னாடியே பாடுங்கள். சரியா? எதனாலே எதனாலே எதனால் எதனால் எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே ரோஜப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே 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 எதனால் எதனால் எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே 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 எதனால் எதனால் எதனாலே கடலில் அலைகள் எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தாள் அறிஞனாகலாம் அதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே அறிஞனாகலாம் அதனாலே அறிஞனாகலாம் அதனாலே. சரியா? நீங்களும் பாடியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. சரி, இப்பொழுது அந்த பாடலின் பொருளை காண்போம். முதலில் என்ன கூறியிருக்கிறார்கள்? எதனால் எதனால், பல வண்ண வானவில் எதனால், விண்மீன் ஒளிர்வது எதனால், ரோஜாப்பூ சிவப்பது எதனால், இதை நேற்றே பார்த்திருந்தோம், திரும்பவும் பார்க்கலாம். வானவில், இந்த வானவில் எப்படி வருகிறது? வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. நேற்று கூறியிருந்தேன் அல்லவா, அதாவது சூரியனின் கதிர்வீச்சு அந்த மழைத்துளிகளின் மேல் ஊடுருவும் பொழுது அது வானவில்லாக நமக்கு காட்சி அளிக்கிறது. அதே போல் அந்த விண்மீன்கள் எப்படி ஒளிர்கிறது? அந்த விண்மீன்களிடத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் இருப்பதால் அது நமக்கு ஒளி வீசுகிறது, அந்த பிரைட்னஸ் கொடுக்கிறது. ரோஜாப்பூ எதனால் சிவப்பாக மாறுகிறது? ரோஜாப்பூவிடம் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால், ஒரு சுரபி இருப்பதால் அது ரோஜாப்பூ சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. சரியா? சரி, இப்ப அடுத்த பகுதி பார்க்கிறோம். அடுத்த பகுதி என்ன? இலைகள் உதிர்வது எதனால், மின்மினி மின்னுவது எதனால், பறவைகள் பறப்பது எதனால். இப்ப இலைகள் ஏன் உதிர்கிறது? இலைகள் உதிர்வதற்கும் காரணம் இருக்கிறது. பாருங்கள் மாணவர்களே, கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களில் இருந்து இலைகள் உதிர்கின்றனவா. கோடை காலம், வெயில் காலம் இருக்கு இல்லையா, அதுல நீராவி போக்கு
இப்போ கோடை காலத்துல நம்ம நீராவி அது தண்ணி வந்து இழுக்கும், சூரியன் வந்து மேல வந்து நீராவியா இழுக்கும். எப்படி தண்ணி எங்கெங்க இருக்கோ அந்த தண்ணி எல்லாம் இழுக்கும், அது இழுத்துதான் நமக்கு மழையா பொழிக்கிறது. சரியா, தண்ணியே மே அந்த வானம் வந்து இழுக்குது, அதை இழுத்துட்டு அதுதான் நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க. அதை இழுத்து நமக்கு மழையாக பொழிகிறது. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றனமா. அந்த நீராவி போக்கை தடுப்பதற்காக அதாவது பூமியை ஃபுல்லா மூடிடுது, கீழே இருந்து தானே தண்ணியை இழுக்குது மேல, அந்த பூமியை மூடுறதுக்காகவே இலைகள் உதிர்கிறது. புரியுதா மாணவர்களே? இலைகள் உதிர்வது எதற்காக? அந்த நீராவி போக்கை தடுப்பதற்காக. பூமி எப்பவும் குளிர்ச்சியாவே இருக்கணும் என்பதற்காக அது வந்து தடுக்கிறது. புரிகிறதா? மின்மினி பூச்சி எப்படி உருவாகிறது? அது ஏன் அதுகிட்ட என்ன லைட் இருக்கா, ஏன் அது மின்மினி பூச்சி கிட்ட மின்னுது அப்படின்றதான் பார்க்க போறோம். மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எறிவதை போல் மின்னுகின்றன, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லூசிஃபெரேஸ் என்சைம் அந்த மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் மின்னுகிறதாம். அந்த மின்மினி பூச்சி கிட்ட அதுக்கு பேக் சைட்ல லூசிஃபெரேஸ் என்சைம் என்ற ஒரு திரவம் இருக்கா. சரியா, லூசிஃபெரேஸ் என்சைம் என்ற ஒரு திரவம் வந்து அந்த மின்மினி பூச்சி கிட்ட இருப்பதால அது வந்து நமக்கு மின்னி மின்னி காண்பிக்கிறது. சரியா, அதுகிட்ட லைட் எல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் ஒயர் வேணும், சுவிட்ச் வேணும், எல்லாம் வேணும். அதுகிட்ட ஒரு திரவம் இருக்கு, அந்த திரவம் தான் நமக்கு பிரைட்னஸ் கொடுக்குது. சரியா, லூசிஃபெரேஸ் என்சைம், அந்த திரவத்தின் பேர் என்ன? லூசிஃபெரேஸ் என்சைம். புரிகிறதா மாணவர்களே? உங்களுக்கு நான் க்வெஸ்சன் கேட்கறேன், அப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன கேட்கலாம், மேம் ஆன்சர் பண்றேன். இப்ப நீங்க கவனிச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பறவைகள் எப்படிமா பறக்குது, ஏன் நம்மளால பறக்க முடியல? பறவைகள் எப்படி பறக்குது, நம்மளால பறக்க முடியலையே, ஏன்? அதுகிட்ட என்ன இருக்கா? அது எலும்பு கிட்டயும், பறவைகள் இருக்கு இல்லையா, அதன் எலும்புகளில் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளனவா, அதுதான் அது பறப்பதற்கு உதவுகிறது. பறவைகள் பறக்குது, எப்படி பறக்குதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும். ஒரு சிலர் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு சிலர் தெரியாம இருப்பீங்க. இப்ப தெரிஞ்சுக்கலாம் நாம, எதனால அது பறக்குதுன்னா, அதன் எலும்புகளிலும் அதன் இறகுகளிலும், இறகுன்னா அதன் சிறகு இருக்கு இல்லையா, அந்த சிறகும் அந்த எலும்பு கிட்டையும் என்ன இருக்கு? காற்று பைகள் இருக்குமா, அதுக்காக பையெல்லாம் இல்ல, அந்த எலும்புக்குள்ள பைய காத்து இருக்கு. சரியா, எலும்புக்குள்ள காத்து இருக்கும், அந்த இறகு கிட்ட காற்று இருக்கு, அந்த காற்று இருப்பதனால் அது பறக்கிறது. சரியா, அதுதான் நம்ம காற்று பைகள் சொல்லுவாங்க. அந்த எலும்புக்குள்ள இருப்பதனால அது பை மாதிரி அதுகிட்டயே இருக்கு, அதனால அது பறக்கிறது. அதனாலதான் அதுக்கு அந்த காற்று பைகள் தான் அந்த பறவைகளுக்கு உதவியாக இருக்கிறது, அதனால அதனால் பறக்க முடிகிறது. சரி, ஏன் மின்னுது, எதனால மின்னல் வருது பார்க்கலாமா? எதனால மின்னல் வருது, மின்னல் மின்னுவது எதனால, ஏன் மின்னுது? மழை பெஞ்ச உடனே நமக்கு மின்னும் இல்லையா, அது எதனால மின்னுது? அதுக்கும் இங்க சயின்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க, விஞ்ஞானம் எவ்வளவு வேலை செய்யுது. மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. மின்னல் ஏன் மின்னுது, மேகம் ஏன் கருக்குது, கருத்து போகுது? மழை பெய்யும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மேகம் கருத்த உடனே நாம கண்டுபிடிச்சிருவோம், இன்னைக்கு எங்கோ நல்ல ஜோன்னு மழை பெய்ய போகுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். மின்னல் மின்ன உடனே என்ன சொல்லுவோம், மழை நிக்க போது போல இருக்கு, அதனாலதான் மின்னல் மின்னுது, இல்ல மழை வரப்போகுது அதனால மின்னல் மின்னுது, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம் நம்ம. அந்த மின்னல் மின்னுவதும் மேகம் கருப்பதற்கான காரணம் இருக்கு பாருங்க, இன்னொரு முறை படிக்கிறேன் கேளுங்க. மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது, அந்த மின்னல் கீழே இறங்குவதால் அந்த மின்னல் மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால், அந்த மேகத்தில் நீர் இருப்பதால சூரிய ஒளி அதன் உள்ள ஊடுருவ முடியாதாம், ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது.
புரியுதா? மேகம் கருத்திருக்கும், கருத்திருக்கு இல்லையா? ஏன்னா அதுகிட்ட நீர் வந்து, அதிகமான நீர் வந்து மேகத்துல இருக்கு. மேகம் கருத்து தானே மழை பெய்யுது. அப்ப மேகத்துக்கிட்ட என்ன இருக்கு? அந்த நீர் இருக்கு. அந்த நீர் சூரிய ஒளி ஊடுருவ முடியாதான். நீர் இருக்கும் பொழுது சூரிய ஒளி அதனுள்ள பாய முடியாது. சூரிய கதிர் வீச்சு அந்த மேகத்தினுள்ள பாய முடியாது. அதனாலதான் மேகம் வந்து கருப்பாகவே இருக்கு. அப்போ அந்த சூரியன் ஒளி பட்டா மேகம் கருப்பா இருக்காது இல்லையா? வெளிச்சமா தானே இருக்கும். சூரிய ஒளி படாததுனாலதான் மேகம் வந்து கருப்பாவே நமக்கு காண்கிறது, சரியா? காணப்படுகிறது. புரியுதா? சரி, நல்ல விளக்கம் கொடுத்தனா மேம். கடலில் அலைகள் எதனால் தோன்றுகிறது? கடலில் அலைகள் எதனால் தோன்றுகிறது? பாருங்க இந்த கடல் பிக்சரை பாருங்க. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றனவா? பூமியின் மீது சந்திரன் என்றால் நிலா இல்லையா? சந்திரன் என்றால் நிலா. நிலாவின் ஈர்ப்பு விசை இருப்பதால, பூமியின் மேல நிலாவின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றனவா? புரியுதா? கடல்ல ஏன் அலை தோன்றுகிறது? நிலாவின் ஈர்ப்பு விசை பூமியின் மீது படிவதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. இப்ப புரிஞ்சுதா? இதை எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆராய்ச்சி எல்லாம் நாம எப்படி வருது, இது ஏன் மின்னுது, இது ஏன் அலை வருது, கடல ஏன் அலை வருது, ரோஜா பூ ஏன் சிவக்குது, மின்னல் ஏன் மின்னுது, மேகம் எதனால கருக்குது, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம என்ன ஆகலாம்? அறிஞன் ஆகலாம். அப்துல் கலாம் ராக்கெட்ல, ராக்கெட் விடுவதுல சயின்டிஸ்ட், விஞ்ஞானி இல்லையா, அதுல அவர் மேதை. அது போல நாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் அப்துல் கலாம் மாதிரி அறிஞன் ஆகலாம் அப்படின்னு இந்த பாடல்ல உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். புரிகிறதா மாணவர்களே? இன்னொரு முறை நான் நினைவுபடுத்துறேன், இன்னொரு முறை ரீகேப் பண்றேன், ரிவிஷன் பண்றேன் பாருங்க. வானவில், வானவில் ஏன் தோன்றுகிறது? வானில் உள்ள நீர்த்துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. விண்மீன் ஏன் மின்னுகிறது? விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. ரோஜா பூ ஏன் சிவக்கிறது? ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் ரோஜா பூ சிவந்து காணப்படுகிறது. இலைகள் ஏன் உதிர்கிறது? கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. மின்மினி பூச்சி எவ்வாறு வெளிச்சம் தருகிறது? எதனால் வெளிச்சம் தருகிறது? அந்த வெளிச்சம் எப்படி உருவாகிறது தெரியுமா? மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதை போல் மின்னுகின்றன. காரணம், லூசிஃபெரஸ் என்சைம் மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் அது மின்னுகிறது. பறவைகள் எவ்வாறு பறக்கிறது? பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவுகின்றன. மின்னல் ஏன் மின்னுகிறது? மேகம் ஏன் கருக்கிறது? மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. கடலின் அலைகள் எவ்வாறு உருவாகிறது? அதை உருவாகுவதற்கு காரணம் என்ன? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. இவை எல்லாமே நாம் தெரிந்திருந்தால், ஆராய்ந்து பார்த்தால் நாமும் அப்துல் கலாம் போல், மற்ற அறிஞர்கள் போல் நாமும் விஞ்ஞானி ஆகலாம் என்பதே இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளது. மாணவர்களே, புரிந்ததா அனைவருக்கும்?
இப்பொழுதே உங்களுக்கான வினாக்களை கேட்கிறேன். கவனியுங்கள் மாணவர்களே.